மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. என்னன்னா, எனக்கு ஒரு ஏன் மகிழ்ச்சி எனக்கு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாகவே ஒரு மருத்துவ விழிப்புணர்வு தரும், ஒரு சமுதாய விழிப்புணர்வு தரும்ன்ற நினைக்கிறதுனால நினைத்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து இப்போது ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் இப்போ நிறைய பாதிக்கிற விஷயம், பெண்களுக்கு நான் கருக்கோடைகள் அடைப்புன்னு சொன்னேன் இல்லையா, பெரிய குறை. அது மாதிரி ஆண்களுக்கு மிகப்பெரிய குறை அப்படின்றது என்னென்னா, உயிரணுக்கள் என்றது அறவே இல்லாமல், அதாவது ஒரு செமனில் விந்தில் வந்து உயிரணுக்கள், வளராத நீந்தும் தன்மை இல்லாத அணுக்கள், இறந்து போன அணுக்கள், இந்த மாதிரி மூணு விதமாக இருக்கும். இந்த மூணுத்தினுடைய அளவும் எவ்வளோ இருந்தாலும் அதில் வந்து இந்த உயிரணுக்களுடைய வேகம் மட்டுமே, அதாவது ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ், அது மட்டுமே குறைஞ்சது. முன்ன வந்து 70 to 90 இருந்தது, இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் மாறிட்டதுனால அவங்களே வந்து 50 to 70 பண்ணிட்டாங்க. ஸோ 50 to 70 இருந்தால் தான் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஒருவேளை செயற்கையாக நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருந்தால் தான் இதில் இருந்து நாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியுமே தவிர, ஏதோ ஒன்று ரெண்டு இருந்து அதை நாங்கள் வாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் இதுக்கு ஒத்து வராது. ஸோ இந்த உயிரணுக்கள் இல்லைன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் அவ்வளோதான் நம்ம இதுக்குள்ள ஒன்றுமே பிரச்சனை, இன்னும் இதுக்கு சர்ஜரிக்கு போகணும், சர்ஜரி போனாலும் இதில் வந்து வாய்ப்பும் இல்லை. சில பேருக்கு டெஸ்டிகுலர் பயோப்சி பண்ணுறாங்க, அந்த இடத்துல பண்ணுறப்போ அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தெரியும். பண்ணாத இடத்துல வேறு மாதிரி கூட இருக்கலாம், பண்ணாத இடத்துல ஒன்று ரெண்டு உயிரணுக்கள் வளர்ந்தும் இருக்கலாம், சில இடத்துல வளராமல் இருக்கலாம், வளராத இடத்துல நம்ம பண்ணிவிட்டு டெஸ்டிஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வளரலன்னு நம்ம நினச்சிக்க முடியாது. அதனால் அதுக்கு எளிமையான பரிசோதனை என்னென்னா, இதை இப்போ நான் இப்போ இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணி டெஸ்ட் எழுதியிருக்கிற ஒரு ஆண் மருத்துவர்கிட்ட, நவீன ஆண் மருத்துவர் தான், அவர் இந்த சர்ஜரியும் பண்ணாமல் கரெக்டாக எழுதி கொடுப்பார். எடுத்த உடனே இதயப்பைகளுடைய அளவு என்ன, ஏன்னா அது வந்து இருக்க வேண்டிய அளவை விட 1/3 மேலே குறைஞ்சிருந்தா நம்ம ட்ரை பண்ண முடியாது, அதாவது மூணு பாகத்துக்கும் கீழே அளவாக குறைஞ்சிருந்தா. ஸோ அந்த அளவு என்ன, அடுத்தது ஹெபடைட்டிஸ் அந்த அதுக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதா, இப்படி ஓவரிஸில் வருது இல்லையா நீர் கட்டிகள் அந்த மாதிரி, அந்த மாதிரி இதில் ஏதாவது இருக்குதா, அதுக்கு அடுத்தது ஹைட்ரசல் இருக்கா, அதுக்கப்புறம் வேரிகோசல்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் ஹெர்னியா இருக்கா, அதுக்கப்புறம் வேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது விந்து குழாய், அதாவது கிட்னி பிளாடருக்கு பின்னாடி செமன் செக்ரேஷன் ஆகும், இந்த கிட்னிக்கு இந்த டெஸ்டிஸ்லேருந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் கலக்கிறது தான் அந்த வேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ சிலருக்கு ரொம்ப ரேராக அது இருக்காது, அது இல்லைன்னா நாம் கூட ட்ரை பண்ண முடியாது, ஆனால் எல்லாருக்கும் அது வராது, ரொம்ப ரேர் அது. ஸோ இந்த ஆறும் இந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும், இதில் வந்து க்ளீனாக நம்மளுக்கு தெரியும். அடுத்தது அந்த விதைப்பையினுடைய அளவு என்ன, அது வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ ட்ரீட்மெண்ட் அது வந்து நார்மலாக ஒரு இருக்க 3.5 இருக்கணும்னா சிலருக்கு 2.5 அப்படி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 1.1, 1.2 அப்படி இருந்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதான்றதை அந்த டெஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசோதனையோ அறுவை சிகிச்சையோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாப்ளர் ஸ்டெட் சிம்பிளாக செய்யணும்னா விதைப்பைகளுடைய ஸ்கேன், இந்த இதில் 6 ரிப்போர்ட்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக அவங்க ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அடிவயிறு ஃபுல்லாக ஒரு ஸ்கேன், அதில் நம்மளுக்கு ரீனல் ஃபங்க்ஷன், அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா, இல்லை மண்ணீரல் பெருத்திருக்கா, கல்லீரல் வீங்கியிருக்கா, பித்தப்பையில் ஏதாவது கற்கள் இருக்கா, அது ஏதாவது வீங்கியிருக்கா. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு 6 ரிப்போர்ட்ஸ், 7 ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்துட்டு ஜென்ரலாகவே ஒரு பிளட் டெஸ்ட், இந்த பிளட் டெஸ்ட் எதுக்காக, சிறு வயசில் இப்போ ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு வர்றது, ரத்தத்தில் சக்கரை வர்றது, நிறைய யூரியா கிரியேட்டன் இருக்கிறது, சளி இருக்கிறது, இதெல்லாம் அதில் தெரிஞ்சிடும். ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் இரும்பு சக்தி எவ்வளோ இருக்குது, எல்லாமே இது ஒரு பிளட் டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த உயிரணுக்கள் அறவே இல்லை, ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அது இன்னொரு முறை உறுதியாக ஒரு 4-5 வாட்டி அதை உறுதியாக தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு என்கிட்ட இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் அவங்கக்கிட்ட பண்ணிவிட்டு செகண்ட் கன்சல்டேஷனும் பண்ணிவிட்டு 3வது முறை தான் நான் மருந்து கொடுப்பேன். அந்த 3வது முறை மருந்து கொடுக்குறப்ப அவர் இன்னொரு செமன் டெஸ்ட் பண்ணுறப்போ அவருக்கு வந்து ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் 3% வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 முறை பண்ணியிருக்கார், அத்தனை முறையும் நில் வந்திருக்கு. உணவுலையே 3% நான் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கல, டயட் அவர் மாற்றினார். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுறவர், ட்ரிங்க் பண்ணுறவர், அதெல்லாம் நிறுத்திட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட உடனே, அப்போ அவர் முதல்ல இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் அவங்களும் அவருக்கு ஒரு 10% 15% இருந்திருக்கணும். ஆனால் அவர் பார்த்து எல்லாமே நில் தான். இப்போ வந்து சாப்பிட்னா 3% வந்திருக்கு. ஸோ மெடிசன் கொடுக்குறப்ப நமக்கு இன்னொரு நம்பிக்கை, ஓ இப்போ எடுத்தவொடனே மெடிசனே இல்லாமல் 3%னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும், 3% வரலைனாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய ஆண்கள் வந்து இப்போ கூட வர்றப்போ டெஸ்டிகுலர் பயோப்சி பண்ணிட்டு வராங்க. இந்த பயோப்சினால் ஒரு நன்மை என்னென்னா, ஏதாவது கேன்சர் செல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் நம்மளுக்கு தெரியும், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் தெரியும். ஆனால் உயிரணுக்களுக்கு அது ஒரு பெரிய விதமாக உற்பத்தி ஆகிறதுக்கு அது பெரிய விதமாக உபயோகம் இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம்
வேரிகோசல் அந்த வெயின் எடுத்து அதுக்காக சர்ஜரி பண்ணுறாங்க. அதனால் குழந்தை இல்லாமல் போதுன்னா 100க்கு 90 ஆண்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அதனாலையும் வந்து அந்த நேரத்துக்கு அது கிளியர் ஆகும், திருப்பியும் அது வரும். ஸோ எந்த சர்ஜரியுமே இல்லாமல் நான் இப்போ சொன்ன இந்த எளிமையான பரிசோதனைகள், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு சர்ஜரி கமர்ஷியலாக வியாபார நோக்கம் இல்லாத மருத்துவர் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பூதாகாரமாக்கி அதில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு நினைக்காத மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் மருத்துவர், எங்கள் அம்மாவும் மருத்துவர். ஸோ அந்த காலத்தில் இருந்து நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் நிறைய பேர் நவீன மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் இப்போ நான் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து நம்ம கமர்ஷியல் இல்லாமல் மணி மைண்டடாக, சென்னையில் ஒரு மருத்துவமனை கூட இருக்குது, அதில் கிட்டத்தட்ட நான் பாசிட்டிவ் பண்ணவங்கள ஒரு 6000 பேருக்கு மேலே பிரசவமாயிருக்கும். இன்னி வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் அதில் 80% வந்து நார்மல் டெலிவரி தான். நானே 40 வயசுக்கு மேலே பண்ணிவிட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், சுகர் அதெல்லாம் இருக்கிறப்ப வேறு வழி இல்லைன்றதுக்காக சில டைம் வந்து செக்ஷன் பண்ணி அது மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க. அது வேறு வழியில் ரெண்டு உயிரை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வியாபார நோக்கம் இல்லாத மருத்துவர்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு வரம். ஏன்னா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளையும் பூதமாக்கிக்கிற விஷயத்தில் அந்த நீர்க்கட்டிகளுக்காக அப்படியே ஒரு பெரிய கேன்சரை விட பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நீர்க்கட்டிகளை பேசுகிறவங்கள பார்த்து எனக்கே ஷாக் ஆகிடுது. இந்த லேடிஸும் அதுக்காக பயந்துக்கணும், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதை விட ஒரு முக்கியமான வருத்தமான விஷயம்னா இந்த மாதிரி அவருக்கு உயிரணுக்களே இல்லை. இவருடைய உயிரணுக்கள் அறவே இல்லை. ஆனால் இவருடைய சம்சாரத்துக்கு ரெண்டு, ஒரு டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பி, ஒரு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, ஒரு டிஎன்சி, மூணு ஐஏயிலும் டவுனர்த்து பண்ணாங்களான்னு அது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து பண்ணாங்க. ஹஸ்பண்டுக்கு தான் ஒன்று கூட இல்லையா, எப்படி எடுத்து பண்ண முடியும்? கணவருக்கு உயிரணுக்கள் அறவே இல்லை. மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கணவருடைய உயிரணுக்கள் எப்படி வரும்? இது வந்து ஒரு சுயமாக சிந்திக்கலாம், உட்காந்து எப்படி வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குதோ ஜனங்களுக்கு, யோசிக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது மக்களுக்கெல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. இது வந்து குழந்தை இல்லைன்றது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு டிபியோ ஒரு கேன்சரோ ஒரு அல்சரோ எதுவுமே கிடையாது. இது ஒரு நோயே கிடையாது, ஒரு குறை. இதுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எளிமையான ஒரு முறையில் பரிசோதனைகள் பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் ரெண்டு பேருக்குமே கத்தி பிளேடு கத்திரியோட வேலையே இல்லை. அது இல்லாமே குறையை கண்டுபிடிச்சிடலாம். சித்த மருத்துவத்தில் அந்த கண்டுபிடிச்ச குறைக்கு எந்த சர்ஜரியும் இல்லாமல் சரியாக்கலாம். சரியாக்க முடியலைன்னா உங்கள்கிட்ட நாம் எடுத்து சொல்லணும், சொல்லிவிட்டு அதை செய்யணும். அந்த மாதிரி சொல்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படாது. பாசிட்டிவ் ஆகிற வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்க மாற்றிக்கணும். ஸோ இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, அந்த உயிரணுக்கள் அறவே இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. பிறப்புறுப்புகள் நல்லபடியாக இந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ன்றதே என்ன அர்த்தம், சர்ஜரி இல்லாமல் மேலோட்டமாக செய்கிற பரிசோதனைகள், பிளட் டெஸ்ட்டு, ரெண்டு மூணு செமன் டெஸ்ட், இதிலேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு வந்து எந்த அளவுக்கு செய்யலாம், என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம். இதில் முக்கியமான மருந்துகள் சித்தாவில் இதுதான், ஓர் இதழ் தாமரைன்றது இந்த சூரணம். அவ்வளோ நல்லா இது வந்து உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது பூனைக்காலை விதைன்றது. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக தரமானதாக வாங்கி நாம் தயார் பண்ணி வச்சோம். இது வந்து குறுந்தொட்டி வேர். இது விந்து ஊற்ற அதிகரிக்கும். இது சித்தாவில் இருக்கக்கூடியது. ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடியது நரசிம்மக்ரதம். இது இது அஸ்வகந்தா லேகம். இதை வந்து நரசிம்மக்ரம். இதே மாதிரி இது யுனானியில் கூட ஹல்வா ஏகசார் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வயசு, அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கணும். சுகர் இருந்தால் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கொலஸ்ட்ரால் இருந்தால் கொஞ்சம் நெய் கலந்ததெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதனால தான் இது வந்து ஏதோ ஒன்று நாட்டு மருந்து தானே, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. உங்கள் வயசு என்ன, உங்கள் ஹைட் என்ன, உங்கள் வெயிட் என்ன, உங்களுக்கு ப்ரெஷர் பிபி இருக்குதா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா, சுகர் இருக்குதா, வயிற்றில் ஏதாவது ரீனல் ஸ்டோன்ஸ், கிட்னிக்கில் கற்கள் இருக்கா, இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஹெல்த்து ஃபஸ்ட்டு, பேபி நெக்ஸ்ட். அதை செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொடுக்குறப்போ உங்களுடைய உணவு முறைகள் மாற்றம் ஏற்படுறப்போ உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ கூட நீங்கள் மருந்து சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, உணவை நீங்கள் உடனே ஆரம்பிச்சுருக்க. அது மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் 1 or 2 வரது நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்கு உணவு 4-3% அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தலைப்பில், இன்னொரு முறை அடுத்த தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்.